ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை ஏகே ஃப்ரோ சேனல் யூடியூப்பில் வீடியோ போடுற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் வீடியோ போடுறப்ப சும்மா வந்து லைக் அண்ட் டிஸ்லைக்கை வந்து ஹைட் பண்ணி வச்சேன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகாஸ் இந்த ஆப்ஷன் வந்து நியூவாக யூடியூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப வருஷமாலாம் இல்லை இப்போ ரீசண்டாக க்ரியேட் பண்ணது பிகாஸ் நம்ம வீடியோ போட்டுனாலே அதை டிஸ்லைக் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க நம்ம வீடியோ போட்ட உடனேவே அந்த வீடியோ கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சிக்காம அது ஃபுல்லாகவும் பார்க்காம ஒரு தேர்ட்டி செகண்ட் கூட அதை பார்க்காமயே டிஸ்லைக்கு தம்மை வந்து போட்டுடுறாங்க சம்போசன் வந்து வேணும்னே அது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்குறாங்க வீடியோ பார்க்குறோமோ இல்லையோ நம்ம எடுத்த உடனே அந்த டிஸ்லைக் தம் வந்து போட்டுடணும்னு சொல்லிட்டு போடுறாங்க அது அவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்குது ஸோ வாட் எவர் டிஸ்லைக் தம் வந்து போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பட் நம்மளுக்கு சில ஆப்ஷன் யூடியூப் கொடுத்துருக்குது அந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணி அந்த லைக் அண்ட் டிஸ்லைக்கை வந்து டிசபிள் பண்ணலாம் ஹைட் பண்ணலாம் அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல பிகாஸ் என் வீடியோவிலேயே நான் வந்து இந்த லைக் டிஸ்லைக்கை வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தேன் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு லைக்கே விழலைன்னு நினச்சி இதுதான் ஃபஸ்ட்டு லைக் நான் தான் ஃபஸ்ட்டு வியூவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் நான் தெரிஞ்சிக்கனா நிறைய பேருக்கு இந்த லைக் டிஸ்லைக் எப்படி ஹைட் பண்ணுறது தெரியலன்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது ஸோ டுடே வந்து அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏகே ஃப்ரம்ஸ் சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற நியூ வியூவர்ஸ் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிகாஸ் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லும்போது அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இந்த டிசபிள் ஆப்ஷன் வந்து சரியாக புரியாது அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷனை வந்து டிசபிள் பண்ண முடியும் நம்ம யூடியூப் உள்ள வீடியோ தான் பார்க்க முடியும் அதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் வந்து பண்ண முடியாது யூடியூப் தனியாக இருக்குது யூடியூப் ஸ்டுடியோ தனியாக இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஆப்ஷனை பர்டிகுலர்லி வந்து நம்ம ஹைட் பண்ணுறது வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் தான் நம்ம வந்து ஹைட் பண்ண போகிறோம் நம்ம நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிவிட்டு வரோம் அதில் ஏதாவது ஒரு வீடியோவை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க எப்படி வந்து லைக் அண்ட் டிஸ்லைக்கை வந்து டிசபிள் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு நான் என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ் கிரேப் ஜூஸ்ன்னு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன் எப்படி டிசபிள் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ வீடியோவில் என்ட்ரு பண்ண உடனேவே நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும் அதில் ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்துங்க இப்போ நான் வந்து என்னுடைய வெயிட் லாஸ் வீடியோவில் வந்து மாடிஃபை இந்த வீடியோன்னு இருக்கும் அதில் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் அதாவது மாடிஃபை வீடியோ சேவ்னு போட்டிருக்கோம் அதில் வந்து மாடிஃபை வீடியோ வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க இந்த வெயிட்லாஸ் கிரீன் கிரேட் ஜூஸ்ன்னு அந்த பேஜ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற சிம்பிள் பாருங்கள் ரெட் கலர் ஃப்ளெஷ் போட்டு நான் இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலி மூணு சிம்பிள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு சிம்பிளை தான் வந்து நான் ரெட் கலர் ஃப்ளெஷில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் நம்ம கிளிக் பண்ண உடனே ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பேஜ் மாதிரி இந்த பேஜில் வந்து மாடிஃபை வீடியோன்னு இருக்கும் சேவ்னு இருக்கும் அதுக்கு கீழே வந்து இன்ஃபர்மேஷன் ஜெனரல் அட்வான்ஸ்டு செட்டிங்னு இருக்கும் எனக்கு வந்து எல்லாமே ஃப்ரெஞ்சில் இருக்குது நான் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணலை பிகாஸ் மாடிஃபை அட்வான்ஸ்டு செட்டிங் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷில் வந்து சேம் வேர்ட்ஸ் தான் அதனால் வந்து நான் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணலை உங்களுக்கு வந்து இந்த மாடிஃபை வீடியோன்னு அந்த பேஜில் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அட்வான்ஸ்டு செட்டிங்னு இருக்கும் அதுக்கு கீழே வந்து மோடிஃபை மினியாச்சர் இல்லை சேஞ்ச் மினியாச்சர்னு இருக்கும் நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இந்த க்ரீன் கலர் ஃப்ளெஷ் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இந்த செட்டிங் வந்து அட்வான்ஸ்டு செட்டிங் இதில் தான் நம்ம இப்போ வந்து டிசபிள் பண்ண போகிறோம் நம்ம இந்த அட்வான்ஸ்டு செட்டிங்கை கிளிக் பண்ண உடனே அனதர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மாடிஃபை த வீடியோ சேவ்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் எடுத்த உடனேவே எட்டிங்கில் இருக்கும் இந்த பேஜில் வந்து யூடியூப் மூணு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க கமெண்ட்டு லைக் அண்ட் டிஸ்லைக் அடுத்தது வந்து இன்டிக்ரேஷன் வீடியோ இதெல்லாம் வந்து த்ரீ ஆப்ஷனாக தொடர்ந்து வருது இதில் நம்ம வந்து டிசபிள் பண்ணுறது வந்து செகண்ட் ஆப்ஷன் டிசபிள் வீடியோ லைக் அண்ட் டிஸ்லைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும் அந்த செகண்ட் ஆப்ஷனை தான் வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணி டிசபிள் பண்ண போகிறோம் ஒன்ஸ் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி அதை டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா யாருமே வந்து இந்த லைக் அண்ட் டிஸ்லைக்கை பார்க்க முடியாது இந்த பேஜில் இப்போ உங்களுக்கு நான் அந்த செகண்ட் ஆப்ஷன் காமிக்கிறேன் பாருங்கள் லைக் அண்ட் டிஸ்லைக்குடைய டிசபிள் ஆப்ஷன் இதுதான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் இதில் தான் வந்து நம்ம டிசபிள் பண்ணுறது ஒன்ஸு இங்கே நம்ம லைக் அண்ட் டிஸ்லைக்கை டிசபிள் பண்ண பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூடியூபில் நம்ம வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ லைக் வந்திருக்கு எவ்வளோ டிஸ்லைக் வந்திருக்குதுன்னு அவங்களால வந்து பார்க்க முடியாது அவங்களுக்கு தெரியாது அதை தான் வந்து இங்கே ஹைட் பண்ணுறது நம்ம மட்டும் நம்ம வீடியோவில் எவ்வளோ லைக் நம்மளுக்கு வந்திருக்கு எவ்வளோ டிஸ்லைக் வந்திருக்குன்னு அந்த நம்பர்ஸை பார்க்கணுன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் நம்ம வீடியோவில் வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த அவர்ஸ்லாம் பார்ப்போம் எவ்வளோ வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்கன்னு அந்த நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கோம் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் வந்து டிசபிள் பண்ணுறது ஸோ இது ரொம்ப ஈஸியானது இது ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது உங்கள் எல்லாருக்கும் இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியல அதனால தான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இது தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ்ட் நீங்கள் இந்த லைக் அண்ட் டிஸ்லைக்கை டிசபிள் பண்ண பிறகு சேவ் பண்ண மறந்துடாதீங்க கடைசியில் வந்து நம்ம சேவ் பண்ணணும் மாடிஃபை இந்த வீடியோன்னு இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் சேவ்னு இருக்கும் இப்போ நான் இந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளெஷ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சேவ்னு இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் டிசபிள் பண்ண ஆப்ஷன் வந்து சேவ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் மேபி அவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் தெரியாமல் இருக்கலாம் எப்படி லைக் அண்ட் டிஸ்லைக்கை வந்து டிசபிள் பண்ணுறதுன்னு என் வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற நியூ வியூவர்ஸ் எல்லாரும் மறக்காமல் ஏகே ஃப்ரான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ஏகே ஃப்ரான்ஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி